அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் டே ஒன்னுக்குரிய ஒரு நாலு சம்மு தான் பார்க்க போகிறோம் ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு நாலு சம் ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான் ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா இருபது ஈஸ்ட்டு அஞ்சு எளிய விடிவில் காண்க அப்படிங்கிற ஒரு சம் இதெல்லாம் பார்த்த உடனே போடலாம் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க ஒன்றுமே இல்லை இருபது ஈஸ்ட்டு அஞ்சு இருபது இஸ்ட் அஞ்சா இருபது பை அஞ்சு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இப்போ எளிய வடிவம் அப்படின்னா அதை சுருக்கி போடணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஓரஞ்சு அஞ்சு நாலஞ்சா இருபது அப்போ நாலு இஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிறது ஆன்சராக வரும் அப்போ ஆன்சர் என்ன நாலு இஸ்ட்டு ஒன்று சரிங்களா அடுத்து இதுவும் ரொம்ப சிம்பிளான கணக்கு மாதவியும் அன்பும் இரண்டு மேசைகளை முறையே எழுநூற்றி ஐம்பது மற்றும் தொள்ளாயிரத்துக்கு வாங்கினார்கள் அன்பும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதத்தை எளிய வடிவில் காண்க அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா மாதவி எவ்வளவு மாதவி எவ்வளோ வாங்குறாங்க எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சரிங்களா அன்பு எவ்வளோ வாங்குறாங்க தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இப்போ இந்த இதில் இவங்க கேள்வி என்ன கேட்டுருக்காங்க பாருங்க அன்பும் மாதவியும் அப்போ அன்பு எவ்வளவு தொள்ளாயிரம் ரூபாய் மாதவி எவ்வளவு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இதுக்குரிய எளிய வடிவம் கேட்குறாங்க அப்போ தொள்ளாயிரம் பை எழுநூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம வந்து அடிச்சிடலாம் ஜீரோக்கு ஜீரோ அணிஞ்சு போச்சு அப்புறம் அஞ்சு வச்சு போடலாம் சரிங்களா அஞ்சு வச்சு போட்டோம் அப்படின்னா ஓரஞ்சு அஞ்சு மிச்சம் ரெண்டு அஞ்சு அஞ்சா இருபத்தஞ்சு அப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது இதை சுருக்க முடியுமா சுருக்கலாம் மூணை வச்சு சுருக்கலாம் அஞ்சு மூணா பதினஞ்சு இங்கே ஆறு மூணா பதினெட்டு அப்போ ஆறு இஸ்ட்டு அஞ்சு அப்படிங்கிறது ஆன்சராக வருது அப்போ ஆறு இஸ்ட்டு அஞ்சு இருக்கா இருக்குது ஆன்சர் வந்துடுச்சு அடுத்ததாக நாலு இஸ்டு ஏழில் சமான விகிதம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க சமான விகிதம்னு கேட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை நாலு இஸ்டு ஏழுக்கு சமமாக இருக்கிற விகிதம் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க சரிங்களா இப்போ ஏதோ ஒரு இந்த நாலு ஆப்ஷனை பாருங்கள் நாலு ஆப்ஷனில் அடித்து விட்டோம் அப்படின்னா அந்த இந்த ஒரு இது வந்துச்சு அப்படின்னா அதுதான் அனுப்பிச்சேன் சரிங்களா இப்போ ஒன்று இஸ்ட்டு மூணுன்னு இருக்குது இதை ஒன்று பை மூணுன்னு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன் அடிச்சுட்டு பார்த்தா வராது எட்டு இஸ்ட்டு பதினஞ்சு அடிச்சுட்டு பார்த்தா வராது பதினாலு இஸ்ட்டு எட்டு இப்போ வந்து பார்க்குனே ஏழு இங்கே நாலுன்னு வரும் அப்போ ஏழு இஸ்ட்டு நாலுன்னு வருது தப்பாக வருது சரிங்களா சரி இப்போ ஒரு பாருங்கள் அதாவது இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் பன்னெண்டு இருக்குது இங்கே இருபத்தொன்று இருக்குது இப்போ பாருங்களேன் இப்போ நாலு மூணா பன்னெண்டு ஏழு மூணா இருபத்தொன்று அப்போ என்ன வருது நாலு ஈஸ்ட்டு ஏழுன்னு வந்துருச்சா அப்போ ஆன்சர் வந்து இது தான் வரும் சரிங்களா ஸோ அதை அடித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு இது ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா வரும் சரிங்களா அது கம்மியாக இருந்தாலும் சரி கூட இருந்தாலும் சரி அடுத்ததாக நாலாவது கணக்கு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈஸ்ட்டு த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் ஈஸ்ட்டு டூ எனில் எக்ஸ் ஈஸ்ட்டு ஒய் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி கணக்கு கணக்கெடுந்தால் நம்ம ஃபஸ்ட்டு எழுதுவோம் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈஸ்ட்டு போட்டுருக்காங்க அப்போ நம்ம வந்து கீழே எடுக்கிறோம் ஸோ த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் 2 டூன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஃபைவ் பை டூன்னு நினைக்கும் சரிங்களா இப்போ நம்மளுக்கு இதை இது கொடுச்சதுக்கெலாம் இதை இது கொடுத்துக்கலாம் அப்போ ஒரு ஃபார்ம்லா மாதிரி வந்துருமா த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் அஞ்சு அப்புறம் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ இப்போ இந்த ரெண்டு ஃபார்மில் வச்சு நம்ம வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா ஏன்னா இங்கே ஒரே ரெண்டு இருக்குது இங்கே ஒரே ரெண்டு இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்கு இங்கே மைனஸ் இருக்குது அப்போ ரெண்டே அடிச்சு விட்டு பார்க்கலாம் சரிங்களா அடிச்சு விட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது மூணு எக்ஸ் மூணு எக்ஸ் இதை கூட்டணும் ஆறு எக்ஸ் அப்புறம் அஞ்சரை என்னையை கூட்டினா ஏழு அப்போ இப்போ எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாமா ஏழு பை ஆறு அப்போ நம்ம வந்து எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ஒய் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இவங்க என்ன கேட்குறாங்க எக்ஸு ஒய்யோட அந்த எளி விகிதம் வந்து கேட்குறாங்க அப்போ ஒய் கண்டுபிடிக்கணும் ஒய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ரெண்டு சமமானல ஏதாவது ஒரு சம அந்த எக்ஸை வந்து சப்ஷிட் பண்ணணும் த்ரீ எக்ஸுக்கு பதில் செவன் பை சிக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னு சொல்லி போடுறோம் சரிங்களா இப்போ பாருங்கள் த்ரீ இன்ட்டு செவன் பை சிக்ஸ் இருக்குது அப்போ நம்ம வந்து அடிச்சு விடலாம் ஒரு மூணா மூணு ரெண்டு மூணா ஆறு அப்போ ஏழு பை ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு அஞ்சு அப்படின்னு சொல்லி வருது இந்த ஏழு பை ரெண்டு இருக்கு இல்லையா இது ப்ளஸில் இருக்குது ஸோ இந்த சைட் நம்ம கொண்டு போகிறப்போ மைனஸாக மாறும் அஞ்சு மைனஸ் ஏழு பை ரெண்டு அப்படின்னு சொல்லி வருது சரிங்களா அஞ்சு மைனஸ் ஏழு பை ரெண்டு அப்படின்னு சொல்லி வருது இப்போ இந்த தான் நம்ம வந்து சரி பண்ணலாம் அஞ்சு பை ஒன்றுன்னு வச்சுக்கிறோம் சரிங்களா இப்போ பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தால் தான் நம்ம வந்து கழிக்க முடியும் அப்போ இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டை வச்சு பறிக்கலாம் இங்கே ரெண்டை வச்சு பறிக்கலாம் அப்போ பத்து மைனஸ் ஏழு பை ரெண்டு அப்போ என்ன வரும் த்ரீ பை டூ அப்படின்னு சொல்லி வரும் ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது டூ ஒயின்னு இருக்குது சரிங்களா டூ ஒயின்னு இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டூவை நம்ம இந்த சைடு கொண்டு போயிடலாம் சரிங்களா பெருக்கில் இருக்குது ஸோ உகத்தில் கொண்டு வரலாம் அப்போ த்ரீ பை டூ இன்ட்டு டூ என வரும் ஃபோர் வரும் ஏன்னா கீழே தான் நம்ம வந்து பெருக்க முடியும் ஃபோர் வரும் அப்போ ஒய் எக்ஸுங்கிறது என்னது செவன் பை சிக்ஸ் ஒய்ங்கிறது என்னது த்ரீ பை ஃபோர் இப்போ என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் டு ஒய் எக்ஸ் ஈஸ்ட்டு ஒய் தான் கேட்குறாங்க அப்போ எக்ஸ் என்னது செவன் பை சிக்ஸு ஈஸ்ட்டு த்ரீ பை ஃபோரு இந்த ஆப்ஷன் வந்து கணக்கில் இருக்கான்னு பாருங்கள் நாலு ஆப்ஷனில் இல்லை அப்புறம் எப்படி இது வந்து சரி பண்ணுறது இப்போ இப்போ என்ன அப்படின்னா ஏழு பை ஏழு பை ஆறு ஈஸ்ட்டு த்ரீ ஈஸ்ட்டு ஃபோர் இருக்குது ரைட்டா இப்போ பகுதியில் இங்கே ஆறு இருக்குது இங்கே நாலு இருக்குது சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே நம்பராக வந்து கொண்டு வருவோம் இங்கே வகுத்தல் அதாவது பின்னத்தில் இருக்குது நம்ம வந்து ச நல்ல நம்பராக வந்து ஆக்குவோம் அப்படி ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆறுக்கும் நாலுக்கும் மீச்சிமா கண்டுபிடிக்கணும் ஆறு நாலு மீச்சியமாக வந்து வச்சு போடுவோம் மூன்று ரெண்டா ஆறு ரெண்டு ரெண்டாக நாலு ரெண்டு மூணு ஆறு ஆறுண்டா பன்னெண்டு வருது அப்போ பன்னெண்டு வர மாதிரி பார்க்கணும் பன்னெண்டு வர மாதிரி பார்க்கணும் அப்படின்னா ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு அப்போ ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு சரிங்களா பதினாலு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட்டு போட்டுக்கலாம் அடுத்து வந்து இங்கே நாலு இருக்குது ஸோ நாலை வந்து மூணு வச்சு பேருக்குனா பன்னெண்டு வரும் அப்போ மூணு எட்டு மூணு ஒம்பது அப்போ என்ன வருது பதினாலு ஈஸ்ட்டு ஒன்பது அப்படின்னு சொல்லி வருது சரிங்களா இந்த பன்னெண்டு அப்படிங்கிறது நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா அப்போ பதினாலு ஈஸ்ட்டு ஒன்பது அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா இது தான் வரும் சரிங்களா பதினாலு ஈஸ்ட்டு ஒன்பது அப்படிங்கிறது வரும் சரியா ஸோ ஆன்சர் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு ஸோ நன்றி